வணக்கம் தமிழா, நான் கார்த்தி, சிங்கப்பூர்ல இருந்து. நான் இப்ப ஆர்ச்சர் ரோட்ல இருக்கேன். அந்த ஏர்பட்ஸ் அந்த ஹெட்செட் மட்டும் நீங்க மாத்தினீங்கன்னா லெஃப்ட் சைட் $70, ஆல்மோஸ்ட் $69, ரைட் சைடு வந்து $69. ஸோ ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா $140 கிட்ட வருது. ஓ, இங்கே தான் 50% ஆஃபர் இருக்கு. ஸோ நம்ம இங்கே தான் வாங்கணும். எஸ், மைசூர் அழகாக இருக்குல்ல, பிளாக் கலர். ஓகே, இதே வாங்கிடுவோம். சொல்லப்போனால் வீட்டிலே இருந்தால் எவ்வளோ செலவு மிச்சங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு 6 மாதத்தில் ஒரு 2 டைம் தான் வந்திருப்பேன். ஸோ நான் ரொம்ப செலவு பண்ணல, நிறைய காசு சேர்த்துன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு நாள் வெளில வந்தேன், ஒரு ஹெட்செட் மாற்றதுக்கு ஒரு 140, ஒரு ஷூ ஒன்று வாங்கினேன், கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃபர் போட்டிருந்தாங்க, $160. ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு காட்டுறேன். இந்த ஷூ தான் வாங்கினேன், இந்த ஷூ தான் வாங்கினேன். அழகாக இருக்குல்ல. ஆக்சுவலாக இது ஆஃபர் போட்டிருக்காங்க. இது ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 240 கிட்ட வருது. ஸோ ஆஃப்டர் 40% டிஸ்கவுண்ட் வந்து $160 வருது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஆஃபருக்கு கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு பெஸ்ட் பாய் தான். ஏன்னா வந்து இந்த ஷூலாம் பார்த்திங்கன்னா 200+ தான் எப்பயுமே. ஸோ 160 வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் தான். ஃபீலாக வந்து ஒரு நல்ல கம்பெனி. நாங்கள் வெளில வந்தாலே செலவு தான். நான் நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஷேர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நான் முதல்ல இங்கே இந்த வீடியோ செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்தேன். ஸோ இந்த வீடியோ செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டேன். என்ன விஷயம்னா, இப்போது ரீசெண்ட் டேஸாக சிங்கப்பூருடைய சோஷியல் நெட்ஒர்க், ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், எல்லாம் அந்த சோஷியல் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போயின்னு இருக்கு. என்ன வீடியோனா, COVID-19 சுச்சுவேஷனால் கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் பாதிக்கு. அரசாங்கம் எவ்வளோ நடவடிக்கை எடுத்தாலும் இருந்தாலும் சில பேர் வந்து அவங்க என்ன யோசிக்கிறாங்க, மேபி அவங்க குடும்பத்தை அவங்க மிஸ் பண்ணுறாங்களா, மேபி சில பேர் புதுசாக வந்திருப்பாங்க நினைக்கிறேன் சிங்கப்பூருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து அவங்களால சரியாக சம்பாரித்து வீட்டுக்கு காசு அனுப்ப முடியலையா, என்ன அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் அவங்க மனசளவில் ஏதோ பாதிக்கப்படுறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய ஹைட்டான மாடி மேலே போயிட்டு நிற்கிறது, அங்கேருந்து வெல்ற மாதிரி, அது மாதிரி சொல்லிட்டு சில வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப பதப்பதைப்பாக இருக்குது, ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ சிங்கப்பூரில் இருக்க ஒர்க்கர்ஸ் யாருன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஹாஸ்டலில் தங்குறவங்க, டார்மெட்ரிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் உங்கள் கூட இருக்கவங்க கூட ரொம்ப இந்த டைமில் ரொம்ப அந்யோன்யமாகவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இருங்க. தயவுசெய்து நீங்கள் தான் வந்து உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் தான் பார்த்துக்கணும், அவங்க வந்து உங்களை பார்த்துப்பாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் அது. ஏன்னா யார் என்ன யோசிக்கிறோன்னே நம்மளுக்கே தெரியல.
ஈவன் இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு தினமும் வேலைக்கு வர்றதே வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு மன உளைச்சலாக தான் இருக்குது. உண்மையை சொல்கிறேன், அது ஒரு மன உளைச்சலாக தான் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கிட்ட ஆகி போச்சு நம்ம தினமும் தொடர்ந்து இதை போட்டுன்னு ஏதோ ஒரு வேறு உலகத்தில் வாழ்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் இது ஒரு காலத்தின் கட்டாயம், நம்ம வந்து இதெல்லாம் வந்து செஞ்சு தான் ஆகணும். நம்ம இதெல்லாம் செய்யும்போது தான் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும்னு நம்ம நல்லாவே தெரியுது. ஸோ அப்போ இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் நம்ம. ஸோ அதனால் நம்ம இதை வந்து எல்லோரும் செய்கிறோம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு 20,000 ரூபாய் உங்களுக்கு கீழே கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த 20,000 ரூபாய் எடுக்கிறீங்க, திடீர்னு பார்த்தா ஒரு 200 ரூபா காணாமல் போயிடுது. அப்போ நீங்கள் அந்த 200 ரூபா காணாமல் போச்சு, அதை தேடிட்டு அதையே தேடிட்டு ஒரு உங்களுடைய நாட்கள்லாம் வேஸ்ட் பண்ணுவீங்களா, இல்லை இருக்கிற ஒரு மீதி இருக்கிற 19,800 ரூபா வச்சு நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீங்களா? எஸ் அஃப்கோர்ஸ். இப்போ நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன், அந்த 200 ரூபா கீழே தானே கிடச்சிது 20,000 ரூபா, ஸோ போன போதும் அந்த 200 ரூபான்னு சொல்லிட்டு மீதி அந்த 19,800 ரூபா வச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துருவேன். ஸோ அதுமாரி தாங்க வாழ்க்கை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் ஒரு 20,000 நாட்கள் அப்படின்னு வச்சுக்கிங்களா கணக்கு. சும்மா ஒரு தோராயமாக சொல்கிறேங்க, நம்ம வாழ போகிறது ரொம்ப நாள்லாம் இல்லை. அதில் ஒரு 200 நாட்கள் இப்போது இந்த ஒரு வருஷத்தை விட்டுருங்களேன். ஸோ 20,000 நாட்கள் வாழ மாதிரிலாம் நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 200 நாட்கள் இந்த வருஷத்தில் ஒரு 7 மாதம் 8 மாதம் இப்படியே போயிடுங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த 200 நாட்களுக்காண்டி நினச்சி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணாக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் யோசிக்கணும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு எதனா தவறான ஒரு வீட்டில் பிரச்சனை, இப்போ தான் நீங்கள் புதுசாக வேலைக்கு வந்திருப்பீங்க, திடீர்னு சரியாக வேலைக்கு போக முடியல, சரியாக வீட்டுக்கு பண்ணணும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மைண்டு உங்களுக்கு வந்துச்சுன்னா ஒன்று மட்டும் நினச்சிங்க, ஜஸ்ட்டு உங்கள் கண்ணை மூடுங்க, கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஏன் சிங்கப்பூருக்கு வந்தீங்க, ஏன் சிங்கப்பூர் வந்தீங்க, இந்த ஒருவே ஒரு விஷயம் உங்கள் மனசில் நீங்கள் கேட்டு பாருங்கள். சொந்தமாக கண்ணை மூடிட்டு கேட்டு பாருங்கள், அதுக்கான பதில் எல்லாமே உங்கள் கையில் நீங்களே சொல்லிப்பீங்க. அதுக்கான பதில் உங்கள் கையிலேயே கிடச்சிரும். நீங்கள் யாருக்கிலே போயிட்டு எந்த ஒரு மகானையும் பார்க்க தேவையில்ல. நீ ஏன் சிங்கப்பூர் வந்தீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க, எதுக்காக வந்திருப்பீங்க, வர முடியாமல் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, உண்மையாலுமே இது சரியாக வருது எத்தனை நாளாகும், எல்லாமே நீங்கள் சொந்தமாக கேட்கலாம். பாதி கிணறுக்கு மேலே தாண்டிட்டேங்க, ஒரு பெரிய கிணறுல பாதி கிணறுக்கு மேலேயே தாண்டிட்டோம் கிட்டத்தட்ட இந்த 6 மாதத்தில் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 6 மாதம்னு கூட வச்சுக்கலாம், கண்டிப்பாக இதெல்லாமே சரியாயிடும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இன்னும் ஒரு 6 மாதம் டோட்டலாக வந்து சரியாயிடும் சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஒருவேளை வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஹாஸ்டலில் இருக்கவங்க, டார்மெட்ரிஸ் இருக்கவங்களாம், அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவுசெய்து உங்களுக்குள்ளே எல்லாருமே ரொம்ப ஒத்துமையாக இருங்க. சப்போஸ் உங்களுக்கு மனதளவில் உங்களுக்கு எதனா ஃபீல் பண்ணிங்கன்னா அரசாங்கம் கூட ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படிலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக பேசுங்க. இந்த டைமில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக பேசுங்க, ரொம்ப நெகட்டிவாக பேசாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆதரவாக இருங்க. அதை சொல்லிட்டு நான் இதை இந்த விஷயத்தை தான் நான் ஒன்று ஷேர் பண்ணிக்கணும், முதல்லே சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோக்கு ஸ்டார்டிங்லேயே அதை சொல்லணும்னு நினச்சேன். சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் இதை சொல்கிறேன். ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நான் சொல்கிறது தான், வெளில போனீங்கன்னா தயவுசெய்து சானிடைசர் கையில் அப்ளை பண்ணுங்கள், ஃபேஸ் மாஸ்க் போடுங்கள், எக்காந்து கொண்டு ஃபேஸ் மாஸ்க்கை எடுத்துடாதீங்க, தொடர்ந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எல்லாமே ஒத்துமையாக நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இதை செய்யும்போது தான் இந்த கொரோனா பிரச்சனையிலேருந்து நம்ம எல்லோரும் விடுதலை அடைய முடியும். ஸோ அதனால் வந்து எல்லாருமே தயவுசெய்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.